வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 5 minutes கிராஃப்டில் லிப்ஸ்டிக் ஹேக்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷயம், மக்களே நம்ம சேனலில் இன்னும் 50% பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல மக்களே, சும் நம்ம 2 lakhs ரீச் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேக் என்ன அப்படின்னா, வந்துட்டு அவங்க லிப்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க. ஸோ அது ஹனியாக இல்லை வேறு எதுமானு தெரில எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது தெரியுமா, ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்துட்டு அப்படியே அந்த லிப்ஸில் வந்து ஒட்டிக்கிறாங்க. ஸோ பார்க்குறக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக ஜிகி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸில் ஒட்டிக்குது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஹேக். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் ஹனி யூஸ் பண்ணாங்களா இல்லை லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணாங்களான்னு தெரில. லிப் க்ளாஸும் ஏற்றாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும், ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் ஒட்டுறதுக்கு பதிலாக. ஃபஸ்ட் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன், சப்போஸ் அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் ஹனி யூஸ் பண்ணி பார்த்துக்குறேன். ஓகே, பார்த்துக்கோங்க இதான் இதோட ரிசல்ட். இது கொஞ்சம் கொடூரமாக இருந்தாலும், கொடூரமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கும். ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட்டில் ரிசல்ட் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேஸில் எனக்கு தெரிஞ்சு லிப் பாம் எதுவும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பிங்கிஷாக இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஐ ஷேடோ இருக்குது தெரியுமா, அதை வந்து போடுறாங்க. கீழே ஒரு ப்ளூ கலர் ஐ ஷேடோ, மேலே ஒரு பிங்க் கலர் ஐ ஷேடோ. ஸோ அது ரெண்டையும் வந்து போட்டுட்டு அதை அப்படியே வந்து ஸ்மச் நல்லா அப்படி பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்பிள் கலர் ஏதோ ஒரு கலரில் வருது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதுதான் ரிசல்ட், பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி ஒரு வியர்டான பர்பிள் கலர், பர்பிள் கலரில் தான் வந்திருக்கு தெரியல. ஆனால் இது வந்துட்டு ஒரு சூனியக்காரி எஃபெக்ட் கொடுக்குது ஆக்சுவலாக இது நமக்கு பார்க்குறதுக்கு. இது நல்லா இல்லை ஆக்சுவலாக, இது என்னோடய ஸ்கின் கலருக்கு இது செட் ஆகலான்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு இது ஒரு 6 marks நான் கொடுப்பேன் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரெக்குலர் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க நல்லா டார்க்காக போட்டுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ஐலைனர் இருக்குது தெரியுமா, ஐலைனர் வச்சு ஒரு மாதிரி அழகாக அவுட்லைன்லாம் போட்டு வித்தியாசமாக ஒரு மாதிரி வந்து கிச்சின்னு வரைஞ்சி விட்றாங்க. ஸோ அது பார்க்குறக்கு கொஞ்சம் நம்ம இந்த ஹாலோவின் எஃபெக்ட்லலாம் நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட்லாம் போடுறாங்க. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ரிசல்ட், ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஹாலோவின் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். இது நல்லா இருக்குது, ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அது இந்த நான் பிளாக் காஜல் மேலே போட்டிருக்கேன், ஒயிட் காஜல் கிடைக்கும், ஒயிட் காஜல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த ஒயிட் மார்க்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது சூப்பராக இருக்குது, இதுக்கு நான் ஃபில் மார்க்ஸ் தான் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். வந்து எதுக்கு அப்படின்னா, வந்து லிப்ஸை வந்து பெருசாக்குறதுக்கு. ஸோ ஒரு ஒரு கிளாஸ் குட்டி கிளாஸ் மாதிரி வாயில் வச்சு அப்படி வாயை ஊ அப்படின்னு பண்ணால் அந்த கிளாஸ் அப்படியே நின்றுக்குது. அப்புறம் பார்த்தா அந்த லிப்ஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து நிஜமாகவே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரில, பட் இப்போ நம்ம போய் இதை செஞ்சு பார்க்கலாம்.
ஓகே, நான் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது வந்து செட் ஆக மாட்டேங்க, வாய் சின்னதா இல்லை இந்த கிளாஸ் பேஸான்னு தெரில எனக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே சின்ன இது இதுதான், இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். வேணால் ஏதாவது சின்ன லிட்டு இருந்தால் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கேன். மூடியில் வந்து வாய் குட்டியாக இருக்குது, ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலா ஒர்க் ஆகுது. உங்கள் வாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ எடுத்தேன் பார்த்தீங்களா, எனக்கு என்னோடய வாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சின்னதாக ஒரு மூடி எடுத்தோம்னா, நீங்கள் அந்த மாதிரி உங்கள் வாய் இருக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் அவங்க காட்டுறாங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி டம்ளர் கிளாமராக இருக்கும், டம்ளர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு கேட்டால் நிச்சயமாக ஒர்க் ஆகுது. அதாவது உங்கள் லிப்ஸ் ரொம்ப பெருசால் ஆகாது. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக வந்து உங்கள் லிப்ஸ் வந்து வீங்கிறது, அதான் ஆக்சுவலாக நடக்கிறது என்ன அப்படின்னு அதான் நடக்குது. ஸோ கொஞ்சம் வீங்கி போய் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10-15 minutes இந்த எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு. மறுபடியும் இது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறனால இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த ஹேக்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் டாக்ஸிக் பிவிஏ க்ளூ இருக்குது, அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஃபுட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, லிப்ஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து காய விடுறாங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் உரிச்சி எடுத்தால் அந்த டிண்ட் இருக்குது தெரியுமா, அந்த ஃபுட்லோட டிண்ட் அதில் ஒட்டியிருக்கு. ப்ளஸ் நம்ம கையில் அதை ஒட்டி வர மாட்டேங்கு. ஸோ பார்க்க வந்து அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி இருக்காது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ண போறீங்கன்னா ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். ஒன்று வந்து அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் டாக்ஸிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதை தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இது ஒர்க் ஆகிருக்கு, இது ஒர்க் ஆகலன்னு கிடையாது. லைட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி லைட்டாக ஒரு டிண்ட் மட்டும் உங்கள் லிப்ஸில் வந்து படும். அது கொஞ்சம் பார்க்குறக்கு ஒரு லிப்ஸ் வந்து பார்க்க நேச்சுரலாக பார்க்க அழகாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், அந்த பீல் பண்ணி எடுக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால 9 marks தரேன். மற்றபடி இது சூப்பர். நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் டாக்ஸிக் க்ளூ இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருந்தேன்னா, கேம்லின் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி இது நான் டாக்ஸிக். அந்த இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட நான் டாக்ஸிக் க்ளூ இல்லைன்னா தயவு செஞ்சு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தட்ஸ் இட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணால், ஃபஸ்ட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து நல்லா டார்க்காக போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அது மேலே வந்து கன்சீலர் கன்சீலர் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்புறம் அதை அப்படியே வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே பேட் பண்ணி விடுறாங்க. பேட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அந்த இது, அது இது என்ன லுக்குன்னு தெரியல, அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஹேக் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி வரதான் அப்படின்னு நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, இதுதான் இதோட எஃபெக்ட். ஸோ பார்க்க வந்து ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும்
என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் கன்சீலர் வந்து போட்டுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்மச் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுக்குது. ஆக்சுவலாக கன்சீலர் ஸ்மச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லிப்ஸ்டிக்கோட அது வந்து ஸ்மச் ஆகுதுல, ஸோ அது ரொம்ப கஷ்டப்படுது அது ஸ்மச் பண்ணும்போது. மற்றபடி இது வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு இது இந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தரேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, சீரியஸ்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு இந்த லுக். ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தரேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு டிஃப்ரெண்ட் கலர் லிப்ஸ்டிக்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கலரையும் சேர்த்து வந்துட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. லிப்ஸ்டிக் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா கலந்த ஒரு வித்தியாசமான கலரில் வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக் வந்து அவுட்கம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கும் வருதா அப்படின்னு நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க் எஃபெக்டில் வந்து வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது என்ன எஃபெக்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா இருங்க பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு அது வந்துட்டு என்ன எஃபெக்டில் வந்துருந்துச்சுன்ட்டு ஏறத்தால எனக்கு வந்திருக்கு அதே மாதிரி இதில் தான் வந்திருக்கு. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கிளாஸியாக தெரியுது அது பார்க்குறதுக்கு. ஆனால் ஏறத்தால சீரியஸ்லி இதே தான், எனக்கு கொஞ்சம் மேட்டி எஃபெக்டில் தெரியுது, அந்த பொண்ணு கொஞ்சம் கிளாஸி எஃபெக்டில் தெரியுது. நான் வச்சுருக்கிறது எல்லாமே மேட் எஃபெக்டில் இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் தான், ஸோ அதனால் மேட் எஃபெக்டில் எனக்கு தெரியுது. மற்றபடி பார்க்குறக்கு வந்து நிஜமாகவே எனக்கு இந்த எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட ரெண்டு மூணு நிறைய ஷேடு இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம் சரிங்களா, எனக்கு லிப்ஸ்டிக் போடுறதே ரொம்ப பிடிக்கும். நான் என் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக் நான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் நிறைய லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதோட இன்றைக்கி நம்மளுக்கு செஞ்ச ஹேக்ஸ் எல்லாம் முடியுது. இப்போ உங்களுக்கு போய் நான் எண்ட் கார்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ முடிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ தான் லாக்டவுன்லாம் எல்லாம் க்ளோஸ் ஆகி கொஞ்சம் முடிச்சு கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் தளர்த்திருக்காங்க. ஸோ தளர்த்திருக்காங்க அப்படின்றக்காக நம்ம அப்போ எங்கேயும் பாஞ்சிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியே போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, மறக்காமல் மாஸ்க் போடுங்க. ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.